ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்து சொத்துக்கள் சேர்த்திருக்கிறார்கள் அண்ணாமலையும் அண்ணாமலை கட்சியை சேர்ந்தவர்களும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழர் முன்னேற்ற படை தலைவி வீரலட்சுமி. மூன்றாவது முறையா வந்து நாங்க வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குநர் அலுவலகத்துல புகார் மனு கொடுக்க போறோம். நாளைக்கு புகார் மனு கொடுக்க இருந்தது சில ஆவணங்கள் வர தாமதமானதுனால வருகின்ற வேளக்கிழமை 26ஆம் தேதி காலைல 11:30 அளவுல வந்து புகார் மனு கொடுக்குறோம். இதுல ஏன் நாங்க அண்ணாமலை அவர்களுடைய பேரை நாங்க சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து 1000 கோடிக்கு மேல வந்து ஊழல், அதாவது மெகா ஊழல், விஞ்ஞான ஊழல் செய்யறதுக்காக வந்து அண்ணாமலை தலைமையில வந்து மாலினி ஜெயச்சந்திரன் அவங்களை பயன்படுத்தி இறங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை முறியடிக்கணும்ன்றதுக்காக மூன்றாவது முறையாக வந்து நாங்க ஆவணங்களை திரட்டி வந்து புகார் மனு கொடுக்கிறோம். இந்த மாலினி ஜெயச்சந்திரனும் எம்ஜி பாஸ்கரையும் அண்ணாமலை அவர்களையும் தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் வந்து சட்டத்தின் முன்பும் நீதியின் முன்பும் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்பதனை நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே சொத்துக்களை வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சேகரித்து ஆவணங்கள்லாம் திரட்டி புகார் மனுவாக வந்து நாங்கள் வருமான வரித்துறை அலுவலகத்தில் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு 2வது முறையாக அவங்க வாங்கி குவிச்சு வச்ச இந்த பினாமி சொத்துக்களை வந்து நாங்கள் 2வது முறையாக சேகரித்த சொத்து இது. இந்த பத்திரத்தோட 2வது முறையாக நான் வந்து புகார் மனு கொடுக்கறதுக்கு வரேன். நான் சொல்லும் குற்றச்சாட்டு உங்க பொறுப்பாளர் மீது நான் சொல்லும் குற்றச்சாட்டு பொய்னு அண்ணாமலை அவர்கள் நீங்க நிரூபணம் செஞ்சீங்கன்னா, அதே வருமான வரித்துறை அலுவலக வாசல்ல இந்த பாருங்க தூக்கு கயிறு, இந்த தூக்கு கயிறு நாங்க நான்கு வந்து நாங்க தொங்குறோம். நான் சொல்லும் குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கிறதுக்கு நீங்க தவறினா, உங்களுக்கு தில்லும் திராணி இருந்தா நீங்க நான்கு வந்து தொங்குவீங்களா? ஊடக நண்பர்களே, இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த அனைவரும் வர வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரி வீரலட்சுமி அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதேபோன்று நடிகை கௌதமி 25 வருடங்களாக தான் சம்பாதித்து சேர்த்த சொத்துக்களை தமிழக பிஜேபியைச் சேர்ந்த சிலர் அபகரித்து விட்டார்கள், அவர்கள் மீது தமிழக பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இதுவும் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கிய விஷயமாக தமிழக அரசியல் சூழ்நிலையில் நிலவுகிறது. அவர் பிஜேபியிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மீது தமிழக காவல்துறை அதிரடியாக கைது நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு காரணமும் அண்ணாமலை தான் என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். எது எப்படியோ தமிழ்நாட்டில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு இந்த 2 பெண்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வீரலட்சுமியும் நடிகை கௌதமியும் அண்ணாமலையை அலற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு என்ன நடக்கும் பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.